அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது மனத்தின் பாதிப்புகளில் மிக மோசமான பாதிப்பு என்பது அச்சம் அதாவது பயம் இயல்பான சூழலில் தெரியாத விஷயங்களில் ஈடுபடும் போது ஏற்படும் அச்சம் சாதாரணமானது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுவது என்பது மனதை பாதிக்கக்கூடிய ஒன்றாகும் உதாரணமாக சிலருக்கு தனியே இருக்க பயம் சிலருக்கு தண்ணீரை கண்டால் பயம் உயரமான இடத்தில் போது விழுந்து விடுவோமோ என்ற பயம் இதுபோல் பலருக்கும் பலவிதத்தில் ஏற்படுவது உண்டு இது குழந்தை பருவத்தில் இருந்தேதான் ஒருவருக்கு ஆரம்பமாகிறது என்கிறார் மனநல மருத்துவர் ஒரு குழந்தை தன் தாயிடம் சென்று அம்மா எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறினால் அதற்கு அந்த தாய் அந்த குழந்தையின் பயத்தின் காரணத்தை அறிந்து கொண்டு அந்த குழந்தைக்கு தைரியம் சொல்லி அப்போதே அந்த பயத்தை போக்கிவிட வேண்டும் சில தாய்மார் என்ன செய்கிறார்கள் குழந்தையின் அந்த பயத்தை தங்களுக்கு சாதமாக்கி கொண்டு அந்த குழந்தை சாப்பிடுவதற்கும் அங்கே இங்கே ஓடி சுட்டித்தனம் செய்யாமல் ஒரே இடத்தில் அமைதியாக இருப்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள் உதாரணமாக இருட்டில் ஏதோ அசைந்ததை பார்த்த குழந்தை ஓடி வந்து அம்மா அங்கே பூச்சாண்டி என்று பயந்து வந்து கட்டிக்கொள்ளுமானால் அப்போதே அந்த தாய் அது பூச்சாண்டி இல்லை ஒரு மரம்தான் காற்றுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்திவிட வேண்டும் அப்படி செய்யாமல் பூச்சாண்டி இருக்கானா ஐயோ அங்கே போகாதே நீ சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சா அந்த பூச்சாண்டி ஒன்று தூக்கிட்டு போயிடுவான் இப்படி பயமுறுத்தி அந்த குழந்தை தங்கள் வசதிக்காக தங்கள் சுயலத்திற்காக குழந்தையை ஒரு பயந்தாங்கொல்லியாக வளர்த்து விடுகிறார்கள் இப்படியாக வளரும் குழந்தை எதற்கெடுத்தாலும் பயப்படுவான் வளர்ந்த பின்னும் இருட்டைக் கண்டால் பயப்படுவான் தனியாக ஒரு அறையில் இருக்க பயப்படுவான் சில பிள்ளைகளை பெற்றோர் எதற்கெடுத்தாலும் அடித்து வளர்ப்பார்கள் அடியாத மாடு படியாது என்று பழமொழியும் சொல்வார்கள் அந்த பழமொழி மாட்டுக்குச் சொன்ன பழமொழி மனிதனுக்கல்ல பயத்தின் தாக்கத்தினால் சில குழந்தைகள் திக்குவாயர்களாக மாறிவிடும் சந்தர்ப்பமும் ஏற்பட்டு விடுகிறது பிறம்பை காட்டி பேசாதே மூச்சு விட்டால் அடிதான் கிடைக்கும் என்று பயமுறுத்தும் போது அந்த பிள்ளை பின்னர் பேசுவதற்கு தடமாறுவான் அந்த பிள்ளையை பேச விடாமல் செய்வதால் அவருடைய பேச்சுத் திறமை நின்று போகும் என்பதை மறந்து விடுகிறார்கள் பெற்றோர்கள் பட்டுக்கோட்டையார் அழகாக பாடியிருக்கிறார் வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாடப் போகும்போது சொல்லி வைப்பாங்க வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க இந்த வரிகளில் எத்தனை உண்மை இருக்கிறது பெற்றோர்கள் குழந்தைகளிடம் வீரத்தை வளர்க்காவிட்டாலும் அனாவசியமான பயத்தை உண்டாக்காமல் இருக்கலாம் அல்லவா சிறு வயதில் கற்பிக்கப்பட்ட பயம்தான் வளர்ந்து பெரியவர்களான பிறகும் அதன் பாதிப்பு அவர்களுக்கு வருகிறது பயம் என்பது குழந்தையின் எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கும் என்பதை சிந்திக்க தவறிவிடுகிறார்கள் அதற்காக பயமே வாழ்க்கையில் கூடாது என்று அர்த்தமல்ல அசற்று துணிச்சலும் ஆகாது தீய செயல்களை செய்வதற்கு அஞ்ச வேண்டும் அர்த்தமற்ற மிதமிஞ்சிய பய உணர்வுதான் கூடாது என்கிறோம் மனநோய் மருத்துவத்தில் இப்படியான பய உணர்வுகளுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு தண்ணீரை கண்டு பயப்படுபவனுக்கு ஹைட்ரோபோஃபியா என்றும் திறந்த வெளியில் தனியாக இருக்க பயப்படுபவனுக்கு அக்ரோபோஃபியா என்றும் இப்படி பயத்திற்கு பலவிதமான பெயர்கள் இட்டிருக்கிறார்கள் இவற்றுக்கெல்லாம் காரணம் என்னவென்று ஆராய்ந்தால் அனைத்துக்கும் இளவயதில் ஏற்பட்ட பாதிப்புத்தான் காரணமாக இருக்கிறது ஒரு உண்மை சம்பவம் கதையல்ல இது நான்கு வயதான ஒரு மகன் அப்பாவின் சட்டைப்பையில் இருந்து ரூபாய் நோட்டை எடுத்து சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு விட்டான் கோபமடைந்த தந்தை கண்டபடி மகனை அடித்து விட்டார் ஒரு நாளும் அவர் அப்படி அடித்ததில்லை அன்று முழுவதும் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று பேச்சு திக்க ஆரம்பித்து ஒரு வார்த்தை பேசுவதற்கு அதாவது முழுமையாக சொல்வதற்கு தனது துடையில் தட்டி தட்டி சிரமப்பட்டு தான் பேச வந்தது அவரை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும் எத்தனையோ வைத்தியர்களை காண்பித்தும் பலன் இல்லை மனநல வைத்தியர் ஒருவரின் ஆலோசனையின் பேரில் அவனுக்கு பேச்சு பயிற்சியும் தைரியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அளித்து இப்பொழுது தடுமாற்றம் இல்லாமல் பேசுகிறான் ஆனாலும் ஆரம்ப வார்த்தை அவனுக்கு வாயில் வருவதற்கு அவனது தொடையில் தட்டி 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 நான்கு தட்டல்களுக்கு பிறகுதான் வார்த்தைகள் வருகின்றது அப்படியும் தந்தையிடம் பேசும்போதோ இப்போதும் அவனுக்கு தடுமாற்றம்தான் அதாவது பயம் யாரும் ஏதும் கேள்வி கேட்டால் உடனே பதில் வராது சிறிது நேரம் கழித்தே நிதானமாக பதில் வரும் அதேபோல் பயத்தினால் சிலருக்கு வலிப்பு கூட உண்டாகலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக இதன் மூல காரணத்தை அறிந்து கொண்டால்தான் அதற்கேற்றவாறு மருத்துவம் செய்யலாம் பயம் என்பது பொதுவாக எவருக்கும் வரக்கூடியது எது புரியாததோ எது தெரியாததோ அது பயமுறுத்துவதாக தெரியும் காலில் சிக்கியது என்னவென்று தெரியாத வகையில் அது பயமுறுத்தும் பாம்பு என்னவென்று தெரிந்துவிட்டால் அது வெறும் கயறு எனவே பயத்தை ஊட்டி பிள்ளைகளை வளர்க்காதீர்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்